கற்க கசடார கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத்தக படிப்பதற்குரிய நூல்களை குற்றமில்லாமல் கற்க வேண்டும். அதன் பிறகு கற்ற நூல்களில் அறிந்து கொண்டவற்றுக்கு தக்கவாறு வாழ்க்கையில் அவற்றை பின்பற்றி நடக்க வேண்டும். வினாக்கள் விடைகள். விநாயகன் 81 மாண்புமிகு திரு ராஜேஷ்குமார், மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் தொகுதி மத்தியகூடு ஊராட்சியில் மத்தியகூடு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் செயல்பட்டு வந்தது. இச்சங்கம் சரியாக செயல்படாத காரணத்தினால் அருகில் உள்ள கருங்கல் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்துடன் 1983 ஜனவரியில் இணைக்கப்பட்டது. மத்தியகூடு ஊராட்சியின் மொத்த நிலப்பரப்பு 363.97 ஹெக்டர் தான். இது பயிரிடக்கூடிய நிலப்பரப்பு 300 ஹெக்டர் மட்டுமே உள்ளது. எனவே ஏற்கனவே உள்ள அரசின் விதிகளின்படி மத்தியகூடு ஊராட்சியில் புதிய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் தொங்குவதற்கு சாத்தியக்கூறுகள் என்பதை மாண்புமிகு பேரவைத்தின் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 82 மாண்புமிகு உறுப்பினர் பி மூர்த்தி, மின்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அம்மானுடைய ஆட்சியில் கேள்வி கேட்பதற்கு முன்பாகவே அவர் கேட்ட கேள்விக்கு 100 MVA கொண்ட ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவரின் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் இல்லை என்றாலும் மன்றத்துக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். விநாயகன் 83 மாண்புமிகு உறுப்பினர் சத்யநாராயணன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2016 சட்டமன்ற தேர்தலில் டி நகர் தொகுதி வேட்பாளராக மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எனக்கு வாய்ப்பு அளித்த போது மேற்கு மாம்பலம் பகுதி பொதுமக்கள் சந்தித்து ஓட்டு சேகரிக்க சென்றேன். அப்போது பாலகிருஷ்ண முதல் தெரு, பாபு ராஜேந்திர பிரசாத் 1வது தெரு மற்றும் 2வது தெரு, ராமகிருஷ்ணபுரம் 1வது தெரு மற்றும் 2வது தெரு மற்றும் இதேபோல் 17 தெருக்களில் குடிநீர் பற்றாக்குறை இருப்பதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். இது சம்பந்தமாக இந்த சட்டப்பேரவையில் வினா கொடுத்தேன். அதே சமயம் மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களிடம் கோரிக்கை வைத்தேன். இது சம்பந்தமாக மாண்புமிகு அண்ணன் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் ஒரு கோரிக்கையாக மாண்புமிகு அண்ணன் அவர்களுக்கு இந்த சட்டப்பேரவையில் சமர்ப்பிக்கிறேன். அதாவது அசோக் நகர் 11வது அவனியில் உள்ள இரும்பு மேல்நிலை தொட்டியை புதுப்பித்து இந்த மேல் தொட்டியிலிருந்து அசோக் நகர், மேற்கு மாம்பலம் மற்றும் மேற்கு சைதாப்பட்டை மக்களின் குடிநீர் தேவையை மேலும் மேம்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்து உடனடியாக பணி மேற்கொள்ள உத்தரவிடுமாறு மாண்புமிகு அண்ணன் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சென்னை மேற்கு மாம்பலம் பகுதியானது வார்டு எண்கள் 133, பகுதி 135 மற்றும் 140 பகுதி உள்ளடக்கிய 185 தெருக்களை கொண்டுள்ளது. இப்பகுதியின் மக்கள் தொகை 65,000 ஆகும். இப்பகுதியில் 2 நாட்களுக்கு ஒரு முறை காலை 4 முதல் 6 வரை குழாய் மூலம் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இப்பகுதியில் உள்ள பாலகிருஷ்ண முதலை தெரு, பாபு ராஜேந்திர பிரசாத் 1வது மற்றும் 2வது தெரு, ராமகிருஷ்ணபுரம் 1வது மற்றும் 2வது தெரு, போஸ்டல் காலனி, ஆரியகவுடா சாலை, காந்தி தெரு மற்றும் காசிக்குளம் ஆகிய பகுதிகளுக்கு 25 தெருக்களுக்கு குழாய் மூலம் குடிநீர் வழங்கப்படுகிறது. குடிநீர் போதிய அழுத்தம் இல்லாத நிலையில் அடிபம்புகள் மூலம் குடிநீர் எடுக்கப்படுகிறது. மேலும் இப்பகுதியில் 32 குடிநீர் தொட்டிகள் மூலமாகவும் 2 லாரிகள் மூலம் குடிநீர் வழங்கப்படுகிறது. மேற்கு மாம்பலம் பக்தவச்சலம் தெருவில் மேல்நிலை நீர்த்தக்கு தொட்டி போதிய இடம் இல்லாத காரணத்தால் இப்பகுதிகளுக்கு குடிநீர் விநியோகத்தை மேம்படுத்த மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் நீண்ட நாள் கோரிக்கை. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் வாக்கு சேகரிக்கும் போது பல்வேறு வாக்குறுதி கொடுத்ததாக சொன்னார்கள். தினமும் பல்வேறு நிகழ்ச்சிக்கு நானும் அந்த டிநகர் தொகுதிக்கு முதலமைச்சர் உத்தரவு கிணங்க சென்றிருக்கிறேன். இருந்தாலும் கூட இந்த இதுக்கு 2 மாற்றுக்கு திட்டங்கள்னு சொன்னது 2வது கோரிக்கை இதில் வருது. பேசும்போது அசோக் நகர் முதல் அவண்டியில் அமைந்துள்ள மேல்நிலை நீர் தேக்க தொட்டியிலிருந்து பிரத்யோக குடிநீர் குழாயில் அமைத்து குடிநீர் வழங்க 86,21,000 ரூபாய் மதிப்பில் திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. மேலும் அசோக் நகர் 11வது அவண்டியில் பழுதடைந்த இரும்பு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இருந்த இடத்தில் புதிய மேல்நிலை நீர் தேக்க தொட்டி அமைத்து குடிநீர் வழங்க விரிவான மதிப்பீடு தயாரிக்கும் பணிகள் நடந்து வருகிறது. இப்பணிகள் விரைந்து முடித்து இப்பகுதி குடிநீர் பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும். அதே போல் உறுப்பினர் கேட்ட பகுதியும் கூட இடம் ஏதாவது உறுப்பினர் கண்டுபிடித்து கொடுத்தால் அங்கேயும் கண்டிப்பாக மாண்பு முதலமைச்சர் கனிவான கவனத்துக்கு கொண்டு சென்று அங்கேயும் தொட்டி கட்டி தரப்படும் என்பதை மாண்பு பேரவைத் தலைவர் தெரிவித்தார். விநாயகன் 84 மாண்பு உறுப்பினர் ராமு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது கோரிக்கையின் நியாயத்தினை அறிந்து மக்களின்
பணியை தனது தலையாய பணி என செயற்படும் அம்பாவின் அரசு இல்லை என்ற சொல்லுக்கே இடமளிக்க அம்பாள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆலோசனையை பெற்று உதவிடுமாறு மாண்புமிகு சட்டம் நீதிமன்ற சிறைசாலைகள் துறையின் அமைச்சர் அவர்களை மாண்புமிகு பேரவைத் தலைவரின் மூலமாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கோத்தகிரியில் இயங்கி வருகின்ற இந்த குற்றவியல் மற்றும் உரிமை நீதிமன்றத்துக்கான புதிய கட்டடம் கட்டுவதற்கான இடம் தேர்வு செய்கின்ற பணி தற்போது நடைபெற்று வருகிறது. மாவட்ட ஆட்சியரிடம் இந்த அந்த இடம் தேர்வு செய்யப்பட்டு நீதித்துறைக்கு அந்த இடம் மாற்றம் செய்யப்பட்டு கொடுக்கப்படும் பட்சத்திலே அதில் ஒரு விரைவு திட்டத்தை மற்றும் மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு உயர்நீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட்டு அரசாங்கத்திற்கு பெறப்பட்டவுடன் உடனடியாக அங்கே புதிய நீதிமன்ற கட்டடம் கட்டுவதற்கான நடவடிக்கையை மாண்புமிகு அம்மாவுடைய அரசு மேற்கொள்ளும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 85 மாண்புமிகு உறுப்பினர் தமிழ்ச்செல்வன். பெரம்பலூர் ஊராட்சி ஒன்றியம் எளம்பலூர் ஆரம்ப சுகாதார நிலையம் என்பது தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையமாகும். அது திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையாகும். அடிக்கடி பெரும் விபத்துகள் ஏற்படுகிற அந்த சூழ்நிலையில் 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிற த கோல்டன் டைம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட வேளையில் மரணங்கள் நிகழ்கிறது. அப்படிப்பட்ட வேளையில் அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை மேம்படுத்தப்பட்ட சுகாதார நிலையமாக அமைக்கப்படுகிற போது ஏற்படுகிற மரணத்தை தடுக்கிற பொருட்டில் மாண்புமிகு அமைச்சர் பெருமகனார் அவர்கள் இந்த ஆண்டே அவற்றை தரம் உயர்த்தப்பட்ட மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதாரமாக உயர்த்தி தருவாரா என்பதனை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கையின்படி வரும் காலத்தில் ஊரக சுகாதார சேவைகளை மேம்படுத்துவதற்காக அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தரம் உயர்த்தப்பட்ட 30 படுக்கையில் கொண்ட மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்படுகின்றன. மாண்புமிகு உறுப்பினர்கள் விபத்துகள் தேசிய நெடுஞ்சாலையில் அதிகமாக நடப்பதாக குறிப்பிட்டார். ஆக அந்த அடிப்படையில் வரும் காலத்தில் இந்த ஆக்சிடென்ட் ஸ்ட்ராமா சென்டர் விபத்துக்காய சிகிச்சை மையம் அந்த இடங்களில் வரும் காலத்தில் அமைப்பதற்குரிய ஆய்வுகளை துறை ரீதியாக மேற்கொள்ளப்படும். மாண்புமிகு உறுப்பினர்களுடைய கவனத்திற்காக பணியோடு ஒரு கருத்து. இந்தியாவிலேயே ஆம்புலன்ஸ் 108 ஆம்புலன்ஸ் சேவையில் நேஷனல் லெவலில் அதாவது இந்திய லெவலில் 17 நிமிடங்கள் ஆகின்றது. விபத்து நடந்த இடங்களிலிருந்து ஆம்புலன்ஸ் செல்வதற்கு 17 நிமிடங்கள் ஆகின்றது. தமிழ்நாடு மட்டும்தான் உலக அளவிற்கு நினையாக 8.32 நிமிடமாக இந்த ஆண்டு இந்த ஓராண்டில் மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் புதிய ஆம்புலன்ஸ்களையும் புதிய 108 அவசரம் செயலியெல்லாம் கொடுத்து ஜிபிஎஸ் எல்லாம் அமைத்து இன்றைக்கு 8 மெட்ரோவில் சென்னையில் 8.32 நிமிடமாகவும் ஊரக பகுதிகளில் 13.30 நிமிடமாகவும் இன்றைக்கு 3.00 நிமிடமாகவும் இன்றைக்கு உயர்த்தி காட்டி ஒரு மகத்தான சாதனையை படைத்திருக்கிறோம் என்பதை பேரவைத் தலைவர்களாக உறுப்பினர் தெரிவித்துக் கொண்டு அந்த கோல்டன் அவரை தாண்டி பிளாட்டினம் அவரில் இன்றைக்கு உயிர்கள் காக்கப்பட்டிருக்கின்றன. இறப்பு சதவீதமும் குறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பேரவைத் தலைவராக மன்றத்துக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். விநாயகன் 86 மாண்புமிகு உறுப்பினர் சுதர்சனம். மாண்புமிகு வணிகவரித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வட சென்னை பதவி மாவட்டத்தின் கட்டுப்பாட்டில் மாதவரம் சார் பதிவாளரும் இயங்கி வருகிறது. இது தனியார் கட்டிடத்தில் இயங்கி வருவதால் இதற்கு சொந்த கட்டிடம் கட்டிட கோரிக்கைகள் வரப்பெற்றதன் அடிப்படையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மாதவரம் சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு அருகில் உள்ள திருவற்றியூர் சார் பதிவாளர் அலுவலகத்திற்கும் சொந்த கட்டிடம் கட்டிட நிலம் இல்லாததால் திருவற்றியூர் மற்றும் மாதவரம் சார் பதிவாளர் அலுவலகங்களை இணைத்து ஒருங்கிணைந்த கட்டிடம் கட்ட உத்தேசிக்கப்பட்டுள்ளது என்பதனை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 87 மாண்புமிகு உறுப்பினர் சின்னதம்பி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராமநாயகன்பாளையம் ஊராட்சி கடந்த 1984 முதல் தனியார் கட்டிடத்தில் பால் கூட்டுறவு சங்கம் இயங்கி வருகிறது. இங்கு தினமும் 1600 லிட்டர் கொள்முதல் செய்யப்படுகிறது. தனியார் கட்டிடத்தில் மழைக்காலத்தில் போதுமான வசதிகள் இல்லை. கணக்கு புத்தகங்களை பராமரிப்பதற்கும் சிரமப்படுகிறார்கள். ஆகவே 36 ஆண்டுகால கோரிக்கையான பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்துக்கு சொந்த கட்டடம் கட்டித்தர தருகிறோம் என்ற ஒரு நல்ல செய்தி சொன்னதற்கு நன்றி சொல்லுகிறேன். இருந்தாலும் கேள்வி கேட்பதற்கு முன்பாகவே நிலம் கொடுத்தால் செய்து கொடுக்கிறேன் சொன்னதற்கு இதுதான் தமிழகத்தில் நடைபெறும் நல்லாட்சிக்கு கிடைத்த நற்சான்று. ஆகவே அண்ணார் அவர்கள் சொன்னதற்கு மிகவும் நன்றி சொல்கிறேன். ஆத்தூர் தொகுதி அம்மம்பாளையம் ஊராட்சி காந்திபுரம் பகுதியில் பால் கொள்முதல் குளிரூட்டும் நிலையம் இயங்கி வருகிறது.
ஆத்தூர் தொகுதி, கெங்கவள்ளி தொகுதி ஆகிய நான்கு ஒன்றியங்களும் சேர்ந்து தினமும் 145,000 லிட்டர் பால் கொள்முதல் செய்து பால் குளிரூட்டும் நிலையம் செயல்படுகிறது. இந்த குளிரூட்டும் நிலையத்திற்கு மூன்று பக்கத்திலும் சுற்றுச்சுவர் உள்ளது. ஒரு பக்கம் சுற்றுச்சுவர்கள் இல்லாமல் பாதுகாப்பற்ற சூழ்நிலை உள்ளதால் அந்த ஒரு பக்க சுற்றுச்சுவரை கட்டித்தர ஆவண செய்யுமாறு மாண்புமிகு அன்னார் அவர்களை பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் எம் சின்னத்தம்பி அவர்கள் கோரியிருக்கின்ற ஆத்தூர் தொகுதி அம்மன்பாளையம் ஊராட்சியில் இயங்குகின்ற பால் குளிரூட்டு நிலையம் சுமார் 146 லிட்டர் பால் கொள்முதலை செய்து வருகிறது. அங்கே சுற்றுச்சுவர் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றார். சுற்றுச்சுவர் அங்கே இருக்கின்ற நிலைமையை மாவட்டத்தினுடைய சேலம் மாவட்டத்துடைய பொது மேலாளர்களை அழைத்து பேசி அங்கு சென்று ஆய்வு செய்து ஒன்றியத்துறை நிதி நிலைமை அல்லது இணையத்துறை நிதி நிலைமைக்கேற்ப இந்த ஆண்டு சுற்றுச்சுவர் கட்டி அந்த பால் குளிரூட்டு நிலையம் பாதுகாக்கப்படும் என்ற செய்தியை நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவருடைய ஆலோசனை பேரில் அவருடைய ஆலோசனையை பெற்று இந்த ஆண்டு நிறைவேற்றி தருவேன் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 88, மாண்புமிகு உறுப்பினர் ஆண்டியம்பலம், மாண்புமிகு ஊரக தொழில்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு இதயதேவன் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவருடைய நினைவினை முதற்கண் போற்றி வணங்கி மாண்புமிகு அம்மா அவர்களின் என்ன லட்சியங்களை நிறைவாக நிறைவேற்றி வருகின்ற எளிமையின் திருவுருவாக திகழ்ந்து வருகின்ற மாண்புமிகு அம்மாவுடைய தளபதியாக திகழ்ந்து வருகின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் அவர்களை வணங்கி பணிவின் சிகரமாய் விளங்கி வருகின்ற மாண்புமிகு துணை முதல்வர் அண்ணன் அவர்களையும் வணங்கி திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தொகுதியில் சிட்கோ தொழிற்பேட்டை அமைக்கும் செயற்குறிப்பு ஏதும் அரசின் பரிசீலனையில் இல்லை என்பதனை மாண்புமிகு பேரவைத் தலைவரின் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 89, மாண்புமிகு உறுப்பினர் ரகுபதி எஸ் ரகுபதி, மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருமயத்திலிருந்து சென்னைக்கு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் மூலம் தினசரி 8 மணிக்கு ஒரு அதிநவீன சொகுசு மிதவை பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது. இப்பேருந்து வசதியே அப்பகுதி மக்களின் பயண தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் உள்ளது என்பதை தங்கள் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 90, மாண்புமிகு உறுப்பினர் கஸ்தூரி வாசு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வால்பாறை தொகுதியில் உள்ள ஆனமலை ஒன்றியத்தில் உள்ள மாசாணியம்மன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில். ஆண்டுதோறும் தை மாதம் அமாவாசை என்று கொடியேற்றி சிறப்பான குண்டம் திருவிழா நடைபெறுகின்ற கோவில். தினந்தோறும் பல பகுதிகளிலிருந்து அதிக பக்தர்கள் வருகின்ற கோவில். மாதம் மாதம் அமாவாசை என்று சிறப்பு ரயில்கள் கூட மதுரையிலிருந்து விடப்படும் கோயில். இங்கு வருகின்ற பக்தர்கள் வசதிக்காக தங்கும் விடுதி கட்டுவதற்கு அரசு ஆவண செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கோரிக்கை ஏற்று அங்கு தங்கு விடுதி கட்டுவதற்கு மாண்பு முதலமைச்சர் ஒட்டுப்பட்டு பெற்று பரிசீலிக்கப்படும் கட்டடம் கட்ட அனுமதிக்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். முடிவுற்றது அம்மாவுடைய அரசு அது நிலைப்பாடு என்பதையும் அதே நேரத்தில் ஸ்டெர்லைட் ஆலை குறித்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அவர்கள் அந்த ஆலையை திறப்பதற்கும் அந்த ஆலையை நடத்துவதற்கும் என்னென்ன அனுமதிகள் எல்லாம் கொடுத்தார்கள் என்பதையெல்லாம் புள்ளி விவரத்தோடு பட்டியலிட்டு காண்பித்தார்கள். குறிப்பாக அவருடைய திமுக ஆட்சி காலத்திலே மத்தியிலே அமைச்சராக இருந்த முன்னாள் அமைச்சர் ராஜா அவர்கள் அன்றைக்கு சுற்றுச்சூழல்துறை அமைச்சராக இருந்தபோது கொடுத்த அந்த ஆணைகள், அதே போன்று தமிழ்நாட்டிலே சுற்றுச்சூழல்துறை அமைச்சராக இருந்த திரு மைதீன்கான், அதே போன்று பெரியசாமி கொடுத்த அந்த அனுமதி எல்லாம் கூட அதையெல்லாம் சுட்டி காட்டி வழக்கு நீதிமன்றத்திலே வந்தபோது அப்போது இந்த ஆலை நடத்தப்பட வேண்டும் என்று திமுக சார்பிலே அவர்கள் அழுத்தம் திருத்தமாக வாதிட்டதையெல்லாம் கூட ஆணித்தரமாக எடுத்து காட்டி தோலுரித்து காட்டி உள்ளபடியே தமிழ்நாட்டு மக்களுக்கும் அங்கே தூத்துக்குடி மக்களுக்கும் துரோகம் செய்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்
தெள்ள தெளிவாக சுட்டி காட்டினார்கள். அதுவும் நீதி விசாரணை நடத்தப்பட்ட நிலையிலே அந்த விசாரணை அறிக்கை முழுமையான அளவுக்கு என்ன அந்த அறிக்கை பரிந்துரைத்திருக்கின்றதோ அதையெல்லாம் முழுமையாக அரசியலை கவனத்தில் எடுத்துக்கொண்டு தவறு யார் செய்தாலும் நிச்சயமாக நடவடிக்கை உண்டு என்கின்ற வகையிலும் கூட அந்த கருத்தை சொன்னார்கள். இப்படி உண்மை நிலை இப்படி இருக்க அதுவும் குறிப்பாக இரண்டாம் விரிவாக்கத்திற்கு 230 ஏக்கர் நிலம் அன்றைக்கு தொழில்துறை அமைச்சராக இருந்த மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் அவருடைய காலத்திலே தான் அன்றைக்கு வந்து அந்த அனுமதி கொடுக்கப்பட்டது. அந்த அனுமதி கொடுத்தது கூட நிலத்தை வந்து ரத்து செய்தது அம்மாவுடைய அரசு என்கின்றதையும் கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் இந்த ஸ்டெர்லைட் விவகாரம் முழுமை அளவிற்கு அவர்களுடைய துரோகத்தை தோலெடுத்து காட்டிவிட்ட நிலையில் எங்கே தமிழ்நாட்டு மக்கள் முழுமையளவிற்கு தம்மை புறக்கணித்து விட்டு ஓரம் கட்டி விடுவார்களோ என்கின்ற ஒரு பயம். தவிர வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு என்கின்ற போது ஏறக்குறைய 22 ஆண்டு கால சட்ட போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாக அம்மாவுடைய அரசின் வழியிலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்ட போராட்டம் நடத்தி நம்முடைய காவிரி மேலாண்மை ஆணையம் அதே போன்று காவிரி நீரை முறைப்படுத்தும் குழு இந்த இரண்டும் பெற்றது அவரால் ஜீர்ணிக்க முடியவில்லை. தூக்கமில்லை, உறக்கமில்லை, பசி இல்லை, ஓடுகிறார் ஓடுகிறார் ஓடுகிறார், வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடுகின்றார். என்ன அந்த அளவிற்கு நிம்மதி இல்லாமல் அமைதி இல்லாமல் எப்படியாவது அம்மாவுடைய அரசை கவிழ்த்து விட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நினைப்போடு ஆரம்ப காலத்திலிருந்தே சதிகளெல்லாம் பின்னப்பட்டு அந்த சதிகளெல்லாம் தூள் தூளாக்கிய ஒரு சிறப்பு அம்மாவுடைய நல்லாசி நமக்கு என்றைக்குமே உண்டு என்கின்ற நிலையில் அதையெல்லாம் தவிடுபடியாக்கி கொண்டு அம்மாவுடைய அரசு இன்றைக்கு வெற்றி நடை போட்டு கொண்டு வருகின்றது. நேற்றைய தினம் இவ்வளவு விளக்கங்களையும் முதலமைச்சர் எடுத்துரைத்த பிறகு அவர்கள் வந்து சட்டசபையை புறக்கணித்து அதுவும் சட்டமன்றத்திலே ஒரு மாண்பு இல்லை என்று சொல்வது சாத்தான் வேதம் ஓதுவது போல உள்ளது. ஏன்னா இவர்கள் சொல்லலாமா? கடந்த காலத்தை பின்னோக்கி பார்க்க வேண்டும். இதே 2006 ஆண்டு அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் எல்லாம் வருகை தந்தபோது எங்களெல்லாம் அப்படியே குண்டு கட்டாக எங்களை எல்லாம் பேச விடாமல் தூக்கி வெளியே போட்ட ஒரு அரசு திமுகவுடைய அரசு. எனவே அன்றைக்கு நாங்களெல்லாம் வெளியேற்றப்பட்ட நிலையில் மாண்புமிகு அம்மாவர்கள் தன்னந்தனியாக வருகின்றார்கள். சிங்கம் வந்து எப்போதும் சிங்கில தான் வரும். வந்தார்கள், வென்றார்கள். முதல் கூட்டத்திற்கு வந்தபோதே அவர்கள் பேசத் தொடங்கிய போது 40 நிமிடங்கள் பேசினார்கள். அந்த 40 நிமிடங்கள் பேசியதற்கு ஏறக்குறைய 37 முறை குறுக்கீடுகள் இருந்தது. 37 முறை குறுக்கீடுகள் இருந்த நிலையிலே இரண்டாவது நிதிநிலை கூட்டத்தொடர் வந்து நடைபெற்ற நிலையில் அந்த விவாதத்திலே பங்கு கொண்டு மாண்புமிகு இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 67 முறை அவர்களை பேச விடாமல் முதலமைச்சர் அமைச்சர்கள் எல்லோருமே சேர்ந்து கொண்டு அன்றைக்கு வந்து குறுக்கீடு செய்தார்கள். எனவே அம்மா அவர்கள் அன்றைக்கு சட்டப்பேரவை தலைவரிடத்திலே பேச அனுமதி கொடுங்கள் என்று சொல்லி கேட்டது மட்டும் 25 முறை கேட்கின்றார்கள். ஆனால் நம்முடைய பத்திரிகையாளர் இருக்கின்றார்கள், இங்கே நடக்கின்ற நிகழ்வை எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு தெரியும் எந்த அளவிற்கு நம்முடைய பேரவைத் தலைவர் ஆசனம், அந்த ஆசனம் 1921 ஆண்டு லார்ட் வெலிங்டன் பிரபு அவரால் கொடுக்கப்பட்ட ஆசனம். அந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு நம்முடைய மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் ஒரு கருத்து மாச்சரியம் இல்லாமல் எந்த ஒரு கருத்து வேறுபாடு இல்லாமல் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைவரும் சமம் என்ற அடிப்படையிலே சமமான ஒரு வாய்ப்பு தந்து ஒரு ஜனநாயக மாண்பினை ஜனநாயக பண்பினை கட்டி காத்து வருவர் நம்முடைய மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள். ஆனால் நம்முடைய பத்திரிகை துறையை சார்ந்த நண்பர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அதே போன்று 2006 எங்களோடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். எந்த அளவிற்கு அந்த சட்டமன்ற ஜனநாயக மரபுகளை குழி தோண்டி புதைத்துவிட்டு காலிலே மிதித்து
சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வாடா போடா என்று ஒருமையிலே பேசி அந்த இடத்துல இருந்து கொண்டு கையை காட்டி உட்காரியா இல்லையா உட்கார் அப்படின்றதெல்லாம் நாட்டு மக்கள் நிச்சயமாக யாரும் மறந்துவிட மாட்டார்கள். அமைதி சாந்தமே சொருமா இருக்கின்ற எங்களுடைய பேரவைத் தலைவர் நம்பிக்கை கோரும் தீர்மானம் வந்தபோது அன்றைக்கு என்ன கூத்து இங்கே அரங்கேற்றினார்கள், நாடகத்தை அரங்கேற்றினார்கள். திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் பெஞ்சிலே ஏறி சட்டமன்ற பேரவைத் தலைவரை வந்து இழுத்து கீழே இறக்கி தள்ளி டேபிளை தள்ளி, அது மட்டும் இல்லாமல் அந்த புனிதமான நாற்காலியிலே 1921 லார்ட் வெலிங்டன் கொடுத்த நாற்காலியிலே மாண்புக்கு மீறி மரபுக்கு மீறி அவர்கள் அந்த நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டிருந்தால் தமிழ்நாட்டு மக்கள் வேடிக்கை பார்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அன்றைக்கு ஏசினார்கள். இதுபோன்ற எந்த ஒரு ஆட்சியிலும் சரி இப்படிப்பட்ட ஒரு முழுமை அளவிற்கு வந்து ஜனநாயகத்தை நிலைநாட்டுகின்ற இடமாக இருக்கின்ற நம்முடைய சட்டப்பேரவையிலே ஒரு அதையெல்லாம் தாண்டி ஒரு அராஜகம் ஒரு அட்டுழியம் ஒரு வன்முறையை கட்டவிழ்த்து விட வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு இங்கே அரங்கேற்றினார்கள். ஆனால் முழுமை அளவிற்கு நம்முடைய சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் அந்த ஜனநாயக மாண்பினை காப்பாற்றப்பட வேண்டும், நமக்கு அம்மா கற்றுக் கொடுத்த அந்த ஜனநாயக பண்புகள் அந்த நெறியை நாம் பேணி காக்க வேண்டும் என்ற அந்த ஒரே மாண்போடு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் முழுமை அளவிற்கு அமைதி காத்து எந்த இன்னல் வந்தாலும் சரி அதை நான் ஏற்றுக்கொண்டு முழுமை அளவிற்கு ஜனநாயக மாண்புகளை நான் காப்பேன் என்கின்ற வகையிலே எல்லா விதமான அராஜகங்களையும் அவர்கள் வந்து பொறுத்து கொண்டு அந்த பெருநன்மையோடு சட்டப்பேரவை வழி நடத்தினார்கள். நான் கூட வந்து சட்டப்பேரவைத் தலைவராக இருந்தேன், நான் கொஞ்சம் வந்து உடனே கோபப்படுகிறாள், நானே இருந்தால் கூட நிச்சயமாக நடவடிக்கை நான் எடுத்திருப்பேன். ஆனால் சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் அவசரம் காட்டாமல் பொறுமையாக இருந்து அந்த ஜனநாயக மாண்பினை காப்பாற்றினார்கள். இன்றைக்கு சட்டசபையை புறக்கணித்து விட்டு வெளியே வந்து ஜனநாயகத்தை பற்றி யார் பேசுவது? 1989 மார்ச் 25 அன்றைக்கு நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இதே அவையில் அன்றைக்கு ஒரு துரியோதன சபையில் துச்சாதனங்கள் எப்படி வந்து ஒரு பெண்ணை அவமானப்படுத்தினார்கள் துரோபதியை, அந்த அளவுக்கு நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்களை சேலை பிடித்து இழுத்து அழித்து அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அந்த அளவுக்கு வரலாற்றிலே ஒரு முழுமை அளவிற்கு சம்பவங்களால் நாம் கூட அரங்கேற்றப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இதே 2006 சட்டப்பேரவை நடக்கும்போது நம்முடைய போஸ் சட்டமன்ற உறுப்பினர் நாங்களெல்லாம் பேசுவதற்கு போய் அனுமதி கேட்டோம், அந்த அனுமதி கொடுக்க முடியாது என்று சொல்லி அதன் காரணமாக அங்கே வந்து நாங்கள் வந்து குளிமிருந்த போது காவலுடைய தொப்பி கீழே விழுகிறது. அந்த தொப்பி கீழே விழுந்ததன் காரணமாக 3 திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் திரு போஸ் அவர்களுடைய அந்த சம்பளம் முழுமை அளவுக்கு அவருக்கு இல்லை. ஹாஸ்டலில் உடனே அன்றைக்கு நைட்டை வெக்கேட் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஜனநாயகத்தை வந்து முழுமை அளவிற்கு குழி தோண்டி புதைத்து ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய இந்த மாண்புகள் முழுமை அளவிற்கு மறுக்கப்பட்டு அந்த உரிமைகள் எல்லாம் மறுக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில். ஆனால் இன்றைக்கு அது போன்ற நிலைமையா, இன்றைக்கி அவர்களுக்கு பேசுவதற்கு எல்லாவித வாய்ப்புகளும் நீங்கள் தருகின்றீர்கள். அவர்கள் வந்து எந்த பிரச்சனை எப்போது எடுத்தாலும் சரி அந்த சட்டமன்ற அந்த மரபுகள் இருந்தாலும் கூட ஒரு முழுமை அளவுக்கு வந்து எதிர்க்கட்சிகளுக்கு எல்லா வாய்ப்புகள் அளிக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த ஒரு தாராள மனப்பான்மையோடு நீங்கள் வந்து அளிக்கின்றீர்கள். ஆனால் அதனை எல்லாம் இன்றைக்கு வந்து இவர்கள் வந்து அதை பொருட்படுத்தாமல் இன்றைக்கு அவர்கள் வந்து ஒரு ஜனநாயகத்தை பற்றி பேசுவது என்பது நிச்சயமாக வந்து ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்டவர் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே தூங்குபவனை எழுப்பிவிடலாம், ஆனால் தூங்குவன் போல நடிப்பவரை நிச்சயமாக எழுப்ப முடியாது. எனவே இது உலக மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த கருத்தை இங்கே நான் வந்து இங்கே பதிய வைக்கின்றேன். அன்றைக்கு வந்து அவர்கள் வந்து ஒரு பெரிய அளவிற்கு வந்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணத்தோடு இங்கே வந்து இங்கே வந்து ஒரு தமிழ்நாடே ஒரு தலைகுனியக்கூடிய அளவிற்கு அந்த செயலை அரங்கேற்ற நிலையிலும் கூட பேரவைத் தலைவரை கீழே இழுத்து தள்ளி அந்த டேபிள் எல்லாம் கீழே இழுத்து தள்ளி எந்த அளவுக்கு இங்கே வந்து அலங்கோலம் இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் அறிந்திருப்பார்கள். ஆனால் அவற்றையெல்லாம் கூட
அந்த பெருந்தன்மையாக நம்முடைய பேரவைத் தலைவர்கள் மன்னித்து அவர்களை வந்து திரும்பவும் நீங்கள் வந்து அந்த அவைக்கு அவருடைய ஜனநாயக கடமைகளை ஆற்ற வேண்டும் என்று நீங்கள் அழைத்திருக்கின்றீர்கள். எனவே அந்த உணராதவர்களாக நிச்சயமாக அவர்கள் இருக்கின்றார்கள். எனவே இதை நாட்டு மக்கள் நிச்சயமாக உணர்வுகள் என்ற அந்த நம்பிக்கையோடு விட அமர்கின்றேன். 2018-2019 மானிய கோரிக்கைகள் மீது விவாதமும் வாக்கெடுப்பும். மானிய கோரிக்கை 43 பள்ளிக்கல்வித்துறை, மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே வணக்கம். பள்ளிக்கல்வித்துறை பற்றிய மானிய கோரிக்கை எண் 43 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 26,861 கோடி, 6,821,000 மூலதன கணக்கில் ரூபாய் 339 கோடியே 19,64,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 2,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகையை அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என கோருகிறேன். மானிய கோரிக்கை எண் 20 உயர்கல்வித்துறை, மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உயர்கல்வித்துறை பற்றிய மானிய கோரிக்கை எண் 20 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 4,241 கோடியே 96,73,000 மூலதன கணக்கில் ரூபாய் 378 கோடியே 23,69,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 2,000 ஆகியவற்றிற்கு மேற்படாத தொகை அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என கோருகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் செம்மலை விவாதத்தை தொடங்கி வைப்பார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெரிதும் முக்கியத்துவம் கொடுத்த துறை கல்வித்துறை. அப்படிப்பட்ட பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை ஆகிய இந்த மானிய கோரிக்கைகள் மீது என்னை பேச அனுமதித்த தங்களுக்கு முதலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களினுடைய செயல்பாடு சிறப்பாக இருக்கிறது. அதேபோல உயர்கல்வித்துறை அமைச்சர் சிறப்பாக செயல்படுகிறார்கள். எனவே அவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுதல்கள். அப்படி பாராட்டுதல்களுக்கு ஏற்ப அமைச்சர் பெருமக்கள் இன்றைக்கு செயல்பட்டு சிறப்பாக அந்த துறையை நிர்வகிக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உந்து சக்தியாக இருந்து அவர்களுக்கு வழிகாட்டுதல் காட்டுவதுதான் அதற்கு காரணம் என்று நான் கருதுகிறேன். வழிகாட்டுதலோடு அந்த துறைக்கு நிதி முக்கியம். அந்த நிதியை நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் நிதியமைச்சர் என்ற முறையில் தாராள மனதோடு இன்றைக்கு அந்த துறைகளுக்கு அதிக நிதி வழங்கியிருக்கிறார்கள். 2018-2019 வரவு செலவு திட்டத்தில் பள்ளிக்கல்விக்கு மட்டும் 27,205.88 கோடி ரூபாயை ஒதுக்கியிருக்கிறார்கள். அதேபோல் உயர்கல்விக்கு 4,620.20 கோடியை மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் துணை முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். பொதுவாக ஆண்டுக்கு ஆண்டு ஒரு துறைக்கு ஒரு 5 கோடி ரூபாய் அல்லது 10 கோடி ரூபாய் தான் கூடுதலாக கிடைக்கும். ஆனால் கடந்த ஆண்டுகளை விட பள்ளிக்கல்விக்கு, இன்னும் சொல்லப்போனால் சென்ற ஆண்டை விட 1,060 கோடி ரூபாய் கூடுதலாக வழங்கி வரலாற்றில் இதுதான் அதிகபட்ச தொகை என்கிற அளவிற்கு நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் கல்வித்துறையின் மீது கொண்டிருக்கிற ஈடுபாட்டின் காரணமாக இன்றைக்கு இவ்வளவு தொகையை ஒதுக்கியிருக்கிறார்கள். அதற்காக நான் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீட் தேர்வுக்கான பயிற்சி, மாணவ மாணவிகள் நீட்டுத் தேர்வை எதிர்நோக்கியிருக்கிற நிலையில் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு நல்ல திட்டத்தை நம்முடைய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் கொண்டு வந்து சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார்கள். நீட்டுத் தேர்வை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை.
நாம் ஒத்துக்கொள்ளவில்லை. அதற்காக நாம் எக்ஸம்ஷன் விதிவிலக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உச்சநீதிமன்றத்தில் அதை எதிர்த்து நம்முடைய நிலைப்பாட்டை இன்றைக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் மாணவர்கள் மாணாக்களுடைய நிலை பாதிக்கப்பட்டுவிடக்கூடாது என்கிற அந்த அடிப்படையில் தான் இந்த சீர்திருத்தங்களை அவர் செய்து வருகிறார்கள். அதே போலத்தான் இன்றைக்கு நம்முடைய அந்த நீட்டுத் தேர்வை பொறுத்தவரையில் மாணவர்களுக்கு நாளைக்கு உச்சநீதிமன்றத்தில் என்ன முடிவு ஏற்பட்டாலும் இடைக்காலத்தில் மாணவ மாணவிகள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக இந்த சிறப்பு வகுப்புகளை, சிறப்பு பயிற்சியை பள்ளிக்கல்வித்துறை இன்றைக்கு செய்து வருகிறது. அதேபோல் பாடத்திட்டத்தில் மாறுதல்கள், இதுவரை எனக்கு தெரிந்து பாடத்திட்டத்தில் இந்தளவுக்கு மாறுதல், அதாவது ஏதோ பெரிதாக பேசப்படுகிற சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கு சமமாக, இன்னும் சொல்லப்போனால் அதற்கு ஒருபடி மேலாக இன்றைக்கு நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை பாடத்திட்டத்தை இன்றைக்கு வகுத்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு நம்முடைய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இந்த துறையிலே காட்டுகிற அக்கறை என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் அந்த பாடத்திட்ட குழுவை நான் இந்த நேரத்தில் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு 11ஆம் வகுப்புக்கு தேர்வு நடத்த வேண்டும் என்கிற ஒரு நிலையை கொண்டு வந்திருக்கிறார்கள். நான் இதை எதற்காக குறிப்பிட்டு சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த ஆண்டு நடைபெற்ற அந்த நீட்டு தேர்வில் நம்முடைய பாடத்திட்ட குழு இன்றைக்கு சிலபஸ் பாடத்திட்டத்தை வகுத்த அந்த பாடத்திட்டங்களிலிருந்து 90% கேள்விகள் நீட்டு தேர்வில் இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய பாடத்திட்டம் எந்த அளவிற்கு இன்றைக்கு மற்றவர்களுக்கு எடுத்து காட்டுகிற வகையில் அமைந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லியாக வேண்டும். இந்த டிஆர்பி தேர்வின் மூலம் தேர்ச்சி பெற்று பணியிலே அமர்த்தப்படுகின்ற அந்த ஆசிரியர்கள் தகுதி வாய்ந்த ஆசிரியர்களாக இன்றைக்கு இருப்பதை நாம் பார்க்கிறோம். பொதுவாக நாம் அடிக்கடி பேசுகிறோம் விசன் 2023, மாண்புமிகு அம்மா அவர்கள் கொண்டு வந்த அந்த தொலைநோக்கு திட்டம், அந்த திட்டத்தில் இல்லாத அம்சங்களே இல்லை. அந்த அளவிற்கு நமக்கு ஒரு வழிகாட்டியாக மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அந்த விசன் 2023 நமக்கு கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு அந்த விசன் 2023 எல்லாவித அம்சங்களும் இன்றைக்கு அடங்கியிருப்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய அரசு பள்ளிகள் அருகிலே இருக்கிற போது அந்த 25% அந்த மாணாக்கர்கள் தனியார் பள்ளியிலே சேர்க்கப்படுகிறார்கள். அப்படி சேர்க்கப்படுகிற போது நம்முடைய அரசு பள்ளிகளுடைய சேர்க்கை எண்ணிக்கை குறைகிறது. அதை தயவு செய்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, இது மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கிற ஆர்டி ஆக்ட் என்று சொல்லப்படுகிற கிராமங்களில் இருக்கிற நலிந்து கிடக்கின்ற மாணவர்களுக்காக கொடுக்கப்படுகிற இந்த திட்டம், இந்த திட்டத்தின் மூலமாக 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற மாணவர்களுக்கு பள்ளிகள் இல்லை என்று சொன்னால் அந்த பள்ளிகளிலே அவர்களுக்கு தனியார் பள்ளியிலே சேர்த்துவதற்கு இந்த உதவி செய்கின்ற 25% உதவி செய்வதற்காக இந்த திட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை பற்றி அரசு பரிசீலித்து கொண்டிருக்கிறது. உங்கள் கருத்தை போல மத்திய அரசு கொடுக்கப்பட வேண்டிய நிதியை கூட 3 ஆண்டுகாலம் காலதாமாக ஏற்பட்டது மட்டுமல்லாமல் கொடுக்காமலே இருக்கிறார்கள். ஆர்டி ஆக்டில் கொடுக்கப்பட வேண்டிய மத்திய அரசு மாநில அரசுக்கு வழங்கப்பட வேண்டிய நிதிகள் வழங்கப்படவில்லை. இருந்தாலும் மாண்புமிகு அம்மாவுடைய மனிதநேயத்தோடு ஆட்சி நடத்துகிற அம்மா அவர்கள் எல்லா குழந்தைகளும் கல்வி கற்க வேண்டும் என்ற முறையில் மனிதநேயத்தோடு இந்த திட்டத்தை அவர்கள் அன்றைக்கும் நிறைவேற்றினார்கள். அம்மாவுடைய வழிகாட்டை நிறைவேற்றி கொண்டிருக்கிற நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் உறுதுணையோடு அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதை பற்றி அரசு கவனத்தில் எடுத்து எதிர்காலத்தில் என்ன செய்யலாம் என்பதை அரசு பரிசீலிக்கும். பள்ளிகளே இல்லாத கிராமங்கள் இல்லை. 1.5 கிலோமீட்டர் தொலைவிலேயே கூட அனைத்து பள்ளிகளும் கிராமங்கள் அனைத்தும் இருக்கின்ற ஒரு தமிழகம் இது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த நேரத்தில் சத்துணவு வழங்கி அனைத்து குழந்தைகளும் பள்ளிக்கு வருகின்ற நிலையை உருவாக்கி காட்டினார்.
மாண்பு அம்மா அவர்கள் உலக வரலாற்றில் யாருமே செய்துவிட முடியாத 14 பொருளை அள்ளித்தந்து இந்த மாணவருடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டு இந்த பணிகளை மேற்கொண்டார். ஆகிய அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் எடுத்து சொன்னதை போல மக்களுடைய மனநிலைகள் வேறாக இருக்கிறது என்பதையும், அவர்கள் தன்னுடைய குழந்தைகள் ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு இதுபோன்ற நிலைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை மனதிலே கொண்டு அதை பற்றியும் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஓடு நான் கலந்து பேசி என்ன முடிவுகளை மேற்கொள்ளலாம் என்பதை இந்த அரசு விரைவில் மேற்கொள்ளும் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள், அரசினுடைய எண்ணத்தை எதிர்காலத்தில் எடுக்க இருக்கிற அந்த நடவடிக்கை குறித்த பரிசீலனையை இங்கே தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு நன்றி. அதற்கு நான் சொல்ல வருவது, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தனியார் சுயநிதி பள்ளிகளில் 25% இடஒதுக்கீட்டிற்கு மானியம் கோரும் தனியார் பள்ளிகளுக்கு 1 கிலோமீட்டர் தொலைவில் எந்த அரசு தொடக்க பள்ளிகளோ, 3 கிலோமீட்டர் தொலைவில் எந்த அரசு நடுநிலைப் பள்ளிகளோ இல்லாத பட்சத்தில் மட்டுமே முழு மானியம் அளிக்கப்படும் என்ற கொள்கை முடிவை அரசு எடுக்கும் பட்சத்தில்தான் அரசு தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைவதற்கு வாய்ப்பில்லாமல் என்றும் உயர்ந்தே காணப்படும் என்கிற கருத்தை நான் இந்த நேரத்தில் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய அரசு பள்ளிகளிலேயே ஏன் யூகேஜி எல்கேஜியை துவங்கக்கூடாது? அப்படி துவங்கி அந்த ஆங்கில வழிக்கல்வி மூலமாக எல்கேஜி யூகேஜி துவக்கப்பட்டால் நிச்சயமாக குறைந்த செலவில் நம்முடைய பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை அரசு பள்ளியிலே சேர்த்துவார்கள். எல்கேஜி யூகேஜி இரண்டையும் அரசு பள்ளியிலே கொண்டு வர முடியுமா என்று இங்கே கேட்டார்கள். இதை பற்றி சமூக நலத்துறை அமைச்சரோடு நாங்கள் கலந்து பேசி ஒரு முறை அவருடைய செயலர், எங்கள் செயலர், இயக்குநர்களை வைத்து கருத்துக்கள் கேட்டறிந்திருக்கிறோம். அங்கன்வாடியிலே படிக்கின்ற மாணவர்கள் நம்முடைய அரசு பள்ளி இந்த கேம்பஸ் என்று சொல்வார்களே, அதற்குள்ளேயே தான் இந்த அங்கன்வாடிகளும் இருக்கிறது. 90%, அதிலே 4.3% பேர்கள் மாணவர்கள் அங்கன்வாடியிலே தாங்கள் படித்து வருகிறார்கள். அந்த மாணவர்களுக்கு எப்படி கல்வி கற்றுத்தந்து அதற்கு பிறகு அவர்களை நம்முடைய அரசு பள்ளியிலே கொண்டு வரலாம் என்பதை நாங்கள் பரிசீலித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் சொல்வதை போல அரசை பொறுத்தவரையிலும் 5 ஆண்டு காலம் முடிந்தால் மட்டும்தான், 5 வயது இருந்தால் மட்டும்தான் அரசு பள்ளியிலே சேர்த்த முடியும் என்ற விதிகள் இருக்கிறது. ஆக இந்த விதியின் அடிப்படையில் நீங்கள் தனியார் நிறுவனங்களுக்கு செல்கின்ற போது 3 ஆண்டுகள் 4 ஆண்டிலேயே அவர்கள் அந்த இளம் வயது பிள்ளைகளை அழைத்து சென்று எல்கேஜி யூகேஜி படிக்க வைக்கிறார்கள். அங்கு அது தனி வேறு. அதை பற்றியும் நாங்கள் ஆலோசித்து சட்ட முடிவுகளை மேற்கொள்ள இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக மாண்புமிகு உறுப்பினர் எஸ்டிகே ஜக்கையன் அவர்கள். மாண்புமிகு பேரவை துணைத்தலைவர் அவர்களே, இன்றைய தினம் நம்முடைய அரசு எல்லா துறைகளிலும் மிகச்சிறந்த சாதனைகளை படைக்கின்ற அரசாக, மக்கள் விரும்புகிற அரசாக, மக்கள் எண்ணியதையெல்லாம் செய்து கொடுக்கின்ற அரசாக இன்றைய தினம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதில் யாருக்கும் சந்தேகமில்லை. அந்த வகையிலே தான் இங்கே எனக்கு முன்னாலே பேசிய நம்முடைய அருமையண்ணன் செம்மலை அவர்கள் கூட சொன்னார்கள், உயர்கல்வித்துறையிலும் பள்ளிக்கல்வித்துறையிலும் நம்முடைய தமிழக அரசு பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. அந்த சாதனைகளை எண்ணி பார்க்கின்ற நேரத்தில் இந்த கல்வித்துறையில் இன்றைய தினம் இந்தியாவிலேயே மிகச்சிறந்த சாதனை படைக்கின்ற அரசாங்கமாக ஒரு அரசாங்கம் இருக்கும் என்றால் அது நம்முடைய தமிழக அரசாங்கம் தான் என்பதை இங்கே நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதற்கு காரணம் நம்முடைய இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பள்ளிக்கு செல்கின்ற மாணவர்களுடைய எண்ணிக்கையை எப்படி அதிகப்படுத்துவதற்கு என்பதற்காக பல்வேறு நல்ல திட்டங்களை தொலைநோக்கு பார்வையோடு நமக்கு தந்தார்கள் என்பதையும், அந்த திட்டங்கள் தொய்வில்லாமல் இன்றைய தினம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்ற காரணத்தினால் இன்றைய தினம் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறையும் உயர்கல்வித்துறையும் பல நல்ல திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே தான் இந்த பட்ஜெட்டில் பள்ளி கல்வித்துறைக்காக பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிற இந்த அரசு
27,205.88 crore ஒதுக்கீடு செய்திருக்கிறது என்று எண்ணுகின்ற நேரத்தில் இந்த துறைக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம். அந்த வகையிலே தான் இந்த 2018-19 ஆம் ஆண்டில் 100 நடுநிலை பள்ளிகளை உயர்நிலை பள்ளிகளாகவும் 100 உயர்நிலை பள்ளிகளை மேல்நிலைகளை பள்ளிகளாகவும் தரங்கள் உயர்த்தப்பட திட்டங்கள் இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே மாதிரி தமிழக மாணவர்கள் பிற மாநில மாணவர்களோடு கல்வி சவால்களை சமாளிக்கும் விதத்தில் தேசிய இடைநிலை கல்வி வாரிய பாடத்திட்டம், அதாவது CBSE பாடத்திட்டங்களுடன் ஒப்பீடு செய்து பள்ளி பாடத்திட்டங்களில் புதிய மாற்றங்கள் செய்யப்பட்டு வருகின்றன. அனைத்து உயர்நிலை பள்ளிகளிலும் மேல்நிலை பள்ளிகளிலும் மாணவர்களிடையே புத்தகம் படிக்கின்ற பழக்கத்தை உருவாக்குவதற்காக நூலகங்கள் இன்றைய தினம் மிகச்சிறப்பாக புதுப்பிக்கப்படுகின்றன. அது மட்டுமல்ல, அனைத்து மாணவர்களுக்கும் தரமான கல்வி, சமமான கல்வி கற்பிக்கப்பட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தை கொண்டு இன்றைய தினம் நம்முடைய அரசு செயல்பட்டு கொண்டு வருகிறது. என்னுடைய கம்பம் சட்டமன்ற தொகுதியிலே இருக்கிற முக்கியமான கோரிக்கை, கம்பம் மொய்தீன் ஆண்டவர் உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும் என்றும், நம்முடைய என்னுடைய கம்பம் தொகுதியில் இருக்கிற சின்னம்னூர் ஒன்றியத்தில் இருக்கிற அப்பிவெட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியை அரசு உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கையை வைத்திருக்கிறேன். அதையும் நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டு, ஏற்கனவே நான் வைத்த கோரிக்கையில் ஒன்றாக இருக்கிற கேரள மாநிலத்தை எங்கள் தேனி மாவட்டத்தோடு இணைக்கிற அந்த சாக்குளத்து மெட்டுப்பாதையையும் ராமக்கல் மெட்டுப்பாதையையும் அமைத்து தர வேண்டும். எங்களுடைய கம்பம் தொகுதியிலே அரசு கலைக்கல்லூரி ஒன்றினை அமைத்து தர வேண்டும் என்பதையும், சின்னம்னூர் ஒன்றியத்திலே தொட்டமால் அணை திட்டத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்பதையும், உத்தமாலயத்திலே இருக்கிற திரு காலதீஸ்வரர் ஞானம்மன் உடனுரை திருக்கோயில் கும்பாபிஷேகம் 2004 நடைபெற்றது. அதை 12 ஆண்டுகள் ஆகிவிட்ட காரணத்தினால் அங்கே கும்பாபிஷேகம் நடத்துவதற்குரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். அதே மாதிரி சின்னமனூரில் இருக்கிற சிவகாமி அம்மன் உடனுரை பூலா நந்தீஸ்வரர் திருக்கோயில் கும்பாபிஷேகத்தையும் விரைந்து நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, கம்பம் நகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வர வேண்டும், 18ஆம் கால்வாய்க்கு தண்ணீர் எளிதில் கொண்டு வர ஆரம்ப இடமான லோயர் கேம்பில் சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரம் சுரங்கப்பாதை அமைக்க திட்டம் நிறைவேற்ற வேண்டும், தேவாரம் பேரூராட்சி பகுதியில் பிள்ளையார் ஊத்து மற்றும் 18ஆம் படி ஓடையில் தடுப்பணை அமைக்க வேண்டும் என்பதையெல்லாம் கேட்டு பேசுவதற்கு நல்ல வாய்ப்பு வழங்கிய சட்டப்பேரவை துணைத்தலைவர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மாண்பு உறுப்பினர் கி மாணிக்கம். மாண்புமிகு பேரவை துணைத்தலைவர்களே, பள்ளி கல்வி மற்றும் உயர்கல்வி மானிய கோரிக்கை விவாதத்தில் கலந்து கொண்டு பேசுகின்ற நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதில் என்றென்றும் நீங்கா இடம் பெற்றிருக்கும் எங்கள் குடும்ப குலதெய்வம் அம்மா அவர்களை வணங்கி, மாண்புமிகு பேர தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் வீறுநடை போட அல்லும் புகழும் அலைத அயராது உழைத்துக் கொண்டிருக்கும் கல்வித்துறைக்கு இந்த நிதியாண்டில் 2018-2019 ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் 27,205.88 crore உயர்கல்வித்துறைக்கு 4,620.2 crore நிதியையும் தாயுள்ளத்தோடு வழங்கி கல்வித்துறையில் கல்வி புரட்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும், கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு இதய தெய்வம் அம்மா அவர்களின் அரசு குழந்தைகளுக்கு பள்ளிக்கு செல்வதை உறுதி செய்யவும் பள்ளியில் படிப்பதற்கு இடைநிற்றலை தவிர்ப்பதற்கும் பள்ளியில் கல்வியின் தரத்தை மேம்படுத்துவதற்காகவும் 2016-2017 ஆம் ஆண்டு மற்றும் 2017-2018 ஆம் ஆண்டு 6 புதிய பள்ளிக்கூடங்களை தொடர்ந்து 4 தொடக்க பள்ளிகளை நடுநிலைப் பள்ளிகளாகவும், 169 நடுநிலைப் பள்ளிகள் உயர்நிலைப் பள்ளிகளாகவும், 102 உயர்நிலைப் பள்ளிகளை மேல்நிலைப் பள்ளியாகவும் தரம் உயர்த்தியுள்ளார்கள். அதேபோல மாண்புமிகு இதயதவும் அம்மாவுடைய அரசு இந்த ஆண்டு 2018-2019 100 நடுநிலைப் பள்ளிகள் உயர்நிலைப் பள்ளிகளாகவும், 100 உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகளாகவும் உயர்த்தப்படும் என்று, பள்ளிகளுக்கு செல்லாத 33,519 குழந்தைகளை கண்டறிந்து இந்த ஆண்டு 2018-19 பள்ளிகளில் சேர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நிதிநிலை அறிக்கையிலே தெரிவித்திருப்பது மிகவும் வரவேற்கத்தக்க நிகழ்வு என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கள் தொகுதியை 12ஆம் வகுப்பு படித்த மாணவ மாணவிகள் மதுரை, திண்டுக்கல், தேனி, நிலக்கு
மலைக்கோட்டை போன்ற பல்வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டிய நிலையில் உள்ளது. இதனால் அதிக அளவில் மாணவ மாணவிகள் குறிப்பாக மாணவியர்கள் உயர்கல்வி பயில இயலாமல் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு வீட்டிலேயே இருந்து விடுகிறார்கள். எனவே எங்கள் தொகுதியில் அரசு கலைக்கல்லூரி ஒன்று அமைத்து தர வேண்டுமாய் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் தொகுதி அதிக பரப்பளவு கொண்ட விவசாய கிராமங்கள் கொண்ட தொகுதியாக இருக்கின்றது. 3 ஒன்றியங்களும் 4 பேரூராட்சிகளும் கொண்ட தொகுதி. இங்கே ஒரே ஒரு வட்டாட்சியர் அலுவலகம் மட்டுமே உள்ளது. எனவே பொதுமக்கள் பட்டா மாறுதல் செய்வது, நிலங்களை அளப்பது, அரசின் நலத்திட்டங்களை பெறுவது மிகவும் கடினமாக சிரமமாக இருக்கின்றது. எனவே வாடிப்பட்டியில் இயங்கி வரும் வட்டாட்சியர் அலுவலகத்தை 2 பிரித்து அலங்காநல்லூரை தலைமையிடமாக கொண்டு ஒரு வட்டாட்சியர் அலுவலகம் அமைத்து தர வேண்டுமாய் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர்களையும் பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். மதுரை மாவட்டத்திலே எங்கள் தொகுதியில் சிறுமலை அடிவாரத்தில் பாலமேடு என்ற கிராமத்தில் சாத்தியார் அணை உள்ளது. மேற்படி அணைக்கட்டு நீண்ட காலமாக தூர்வாரப்படாமல் உள்ளது. மேற்படி அணைக்கட்டு வண்டல் மண் எடுத்து விவசாயத்திற்கு பயன்படுத்திக்க இயலவில்லை. காரணம் சரளை கற்களாக உள்ளது. எனவே மேற்படி அணைக்கட்டை தூர்வாரி புனரமைத்து அங்கு சாத்தியார் அணை நிரம்பியுள்ள நம்பியுள்ள விவசாயிகள் பயன்பெறுவார்கள். அதோடு நிலத்தடி நீரும் உயரும் என்று பணிவோடு கேட்டுக்கொண்டு மேற்படி அணைக்கட்டை தூர்வாரி கொடுக்கும்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் ஒரு முக்கியமான கோரிக்கையை இந்த அவையிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கனிவான பார்வைக்கு எடுத்துச் செல்கின்றேன். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய நினைவிடம் உள்ளது. தியாகி இமானுவேல் சேகரன் தாழ்த்தப்பட்ட தேவேந்திரகுல சமுதாயத்தைச் சேர்ந்தவர். இவர் சமுதாய போராளி மட்டுமல்ல, இவர் ஒரு இராணுவ வீரர் ஆவார். தென் மாவட்டங்களைச் சேர்ந்த தேவேந்திரகுல சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் இவரது நினைவு நாளை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என்று நீண்ட காலமாக அரசுக்கு வேண்டுகோள் எடுத்து வருகிறார்கள். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் அனுப்பி அன்னாரது நினைவு நாளை கௌரவப்படுத்தி வந்தார்கள். கடந்த ஆண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் 3 அமைச்சர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைந்து அனுப்பி கலந்து கொள்ள சொல்லி சிறப்பித்தார்கள். எனவே தென் மாவட்டங்களைச் சேர்ந்த தெய்வேந்திரகுல மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான அன்னாரது நினைவு நாளை அரசு விழாவாகவும் அன்னாரது நினைவு இடம் அமைந்திருக்கும் பரமக்குடியில் அரசு மணிமண்டபம் ஒன்று கட்டித்தர வேண்டுமாய் பணிவோடு கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்பினை வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் பொறுமையாக என்னுடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த பேரவை துணைத் தலைவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் திரு எஸ் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, இன்றைய மாணவர்களே நாளைய சமுதாயத்தின் நம்பிக்கை நட்சத்திரங்கள். சுகாதாரம், பாதுகாப்பு, கல்வி ஆகியவற்றை எவ்வித இடையூறும் என்று பெற்று மகிழ்ச்சி நிறைந்த சூழ்நிலையில் வளரும் குழந்தைகளை வளமான மற்றும் வலிமையான தலைமுறையினராக உருவாகதே நமது கடமை என மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் நோக்கமாகும். அம்மாவின் நோக்கத்தின் அடிப்படையில் செயல்படும் அம்மாவினுடைய அரசு தரமான கல்வியை வழங்குவதற்கு 2018-2019 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் பள்ளி கல்வித்துறைக்கு மிக உயர்ந்த அளவு ஒதுக்கீடாக ₹27,205.88 crore ஒதுக்கீடு செய்தும் உயர்கல்வித்துறைக்கு 4,620.20 crore ரூபாய் ஒதுக்கீடு செய்திருப்பதே இதற்கு மிகுந்த சான்றாகும். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் தனிநபர் பொருளாதார முன்னேற்றமும் கல்வியினுடைய தாக்கத்தை அனைவராலும் உணர முடிகிறது. மாறிவரும் தேவைக்கேற்ப புதிய கருத்துக்களை கல்வியில் உட்படுத்த வேண்டும் என்று உணர்ந்த நம்முடைய புரட்சித் தலைவி அம்மாவின் அரசு தமிழ்நாடு மாணவ மாணவிகளின் அறிவு பசியை போக்கும் வண்ணம் 12 பின்பு நம்முடைய பாடக்கலை திட்டத்தையும் சரி பாடத்திட்டத்தையும் சரி 11வகுப்பு 12வகுப்புக்கு மாற்றி அமைத்தும் 7 பிறகு 1 முதல் 10 வகுப்பிற்கான பாடத்திட்டத்தை எல்லாம் மாற்றி அமைத்து நமது தமிழக மாணவ மாணவர்கள் எந்த போட்டித் தேர்வுகளிலும் தயார் என்ற நிலையை உருவாக்க முனைப்படும் செயல்படும் நம்முடைய மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர்களை நான் நன்றியோடு பாராட்டுகின்றேன். பள்ளி கட்டிடங்கள் மற்றும் கூடுதல் வகுப்பறைகள், கழிவறைகள், குடிநீர் வசதிகள், சுற்றுச்சுவர், சமையல் கூடங்கள், சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகளுக்கான சிறப்பு அடிப்படை வசதிகள் ஆகியவற்றை நிறைவேற்ற கடந்த 2 721.09 crore செலவினத்தை அம்மாவினுடைய அரசு இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பாராட்டுக்குரியதாகும். மற்றும் எந்த போட்டித் தேர்வையும் எதிர்கொள்ள நம்முடைய மாணவ மாணவிகளை தயார் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு 11வகுப்புக்கும் பொதுத் தேர்வு அறிவிக்கப்பட்டு இன்று அதனுடைய ரிசல்ட்டும் வெளியிடப்பட்டுள்ளது.
அதுபோல் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியை மேம்படுத்த வேண்டும் என்று உயர் தொழில்நுட்ப ஆய்வகத்தை பள்ளிகளில் ஏற்படுத்தியது மிகவும் வரவேற்கத்தக்கதாகும். அதேமாதிரி மாண்புமிகு இதய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நம்மளுடைய கல்வியின் தரத்தை உயர்த்துவதற்காகவும் உயர்த்துவதற்காக அரசு ஆசிரியர் தேர்வாரியம் மூலமாக நம்மளுடைய ஆசிரியர் பணிகளை எல்லாம் தேர்ந்தெடுத்து அதில் பணியமர்த்தினார்கள். முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பதவிகளை வந்து முறைப்படுத்தி அவர்களுக்கான பதவி உயர்வுகளை வந்து முறையாக அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கணினி ஆசிரியர்கள் நம்மளுடைய வளரக்கூடிய இந்த சமுதாயத்தில் கணினி அறிவியல் என்பது மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறது. இன்றைக்கு கணினி ஆசிரியர்கள் 53,670 பேர் படித்து கணினி சார்ந்த பட்டத்தையும் பெற்று அவர்கள் பிஎட்டையும் படித்து ரெடியாக உள்ளார்கள். இவர்களை எல்லாம் 6, 7, 8, 9, 10 அதாவது அனைத்து வகுப்புகளுக்கும் கட்டாயம் கணித பாடத்தை ஒரு பாடமாக சேர்த்து கட்டாயம் ஒரு கணினி ஆசிரியர்களை எல்லா பள்ளிகளுக்கும் நியமிக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் கருத்து கொண்டு, அது மட்டுமல்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கணினி ஆசிரியர்களுக்கு எல்லா ஆசிரியர்களைப் போல அவங்களையும் ஒரு அந்த டிஓ எக்ஸாம் எழுதுறதுக்கு, டெட் எக்ஸாம் எழுதுறதுக்கு எல்லாத்துக்குமே அனுமதிக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு, இறுதியாக ஒன்றே ஒன்று மட்டும், 2004 தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த டிஆர்பி மூலமாக தேர்ந்தெடுத்த இளநிலை விரிவுரையாளர்கள் அந்த இளநிலை முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் இளநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் எல்லாம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 1/6/2006 அன்றிலிருந்து எல்லோரையும் நிரந்தர பணியாளர்களாக அம்மா அவர்கள் அவர்களுக்கு வாழ்க்கையை வழங்கினார்கள். ஆனால் இந்த 2004 to 2006 வந்து அவர்கள் டெம்பரவரி ஸ்டாக்காக வேலை பார்த்தாங்க. அவர்களுக்கு அந்த பணிக்குடைகளை எல்லாம் நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லவில்லை. அவர்களே அவர்களுடைய சர்வீஸில் அந்த 2 வருடங்களை மட்டும் கட்டாயம் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று அதை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய திருநெல்வேலி மாவட்டமானது கிட்டத்தட்ட ஒரு 10 தொகுதி சட்டமன்ற தொகுதியை கொண்டது. அது என்னவென்று பார்த்தா ராதாபுரம், நாங்குநேரி, அம்பாசமுத்திரம், ஆலங்குளம், தென்காசி, கடையநல்லூர், வாசலூர், சங்கரங்கோயில் என்று திருநெல்வேலி, பாளையங்கோட்டை என்று 10 சட்டமன்ற தொகுதிகளை கொண்டு ஒரு தனி மாவட்டமாக உள்ளது. இது இந்த முறையிலிருந்து அந்த முறை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 to 250 km இருக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு வாசுதலை தொகுதிக்கு செல்ல வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு மணி நேரம் டிராவல் பண்ணாதான் அந்த ஊருக்கு போக முடியும். அதனால் மாவட்ட நிர்வாகத்திற்காக எங்களுடைய திருநெல்வேலி மாவட்டத்தை தென்காசியை தலைமையிடமாக கொண்டு சங்கரங்கோயில், வாசலூர், கடையநல்லூர், தென்காசி, ஆலங்குளம் என 5 சட்டமன்ற தொகுதியையும் ஒன்றாக இணைத்து தென்காசியை தலைமையிடமாக கொண்டு ஒரு தனி மாவட்டத்தை உருவாக்க வேண்டும். ஏனென்றால் ஏற்கனவே அங்கு வந்து தேவையான வருவாய் கிராமங்களும் இருக்கின்றது, வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் இருக்கிறது, ஒன்றே ஒன்று கோட்டாட்சியர் அலுவலகம் 2 இருக்க வேண்டும், அல்ல 1 ஆல்ரெடி இருக்கிறது. ஒன்று வந்து நம்மளுடைய சங்கரங்கோயில் துறை எங்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஏற்கனவே அதற்கான எல்லா முயற்சிகளையும் பண்ணி அது முடியும் தருவாயில் இருக்கனால் எல்லா விதத்திலையும் எலிஜிபிளாக இருக்கக்கூடிய எங்களுடைய தென்காசி தனி மாவட்டத்தை கனிவோடு நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களும் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களும் எங்கள் நெஞ்சில் பாலை வார்ப்பது போல் தென்காசி தனி மாவட்டத்தை உருவாக்கி தர வேண்டும் என்று கூறி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து மாண்புமிகு உறுப்பினர் விருகை ரவி அவர்கள். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர்களே, 2018-2019 பள்ளி கல்வித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்ற வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அம்மா அவர்கள் கடந்த 2011-12 முதல் 2015-2012 கல்வியாண்டு வரையிலான 5 ஆண்டுகளில் பள்ளி கல்வித்துறைக்கென வரலாற்று இல்லாத அளவிற்கு 86,193 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து சாதனை படைத்துள்ளார்கள். 2016-17 நிதியாண்டில் பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்கீடு 24,130 கோடி ரூபாய், 2017-18 வரவு செலவு திட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்கீடு 26,932 கோடி ரூபாய். அம்மா வழியின் நல்லாட்சி அதற்கு ஒரு ஓராண்டு சாதனை சாட்சி என்று சொல்லும் வகையில் பள்ளிக்கல்வித்துறைக்கு 2018-19 வரவு செலவு திட்டத்தில் இதுவரை வரலாற்றில் இல்லாத வகையில் 27,205 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து சாதனை படைத்த அம்மா அரசு மாண்புமிகு அம்மா அவர்களின் அடியொற்றி நடக்கும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் அரசு என்பதை பெருமையுடன் இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக இந்த 3 ஆண்டுகளில் மட்டும், அதாவது 2016-17, 2018-19 வரையிலான இந்த 3 ஆண்டுகளில் மட்டும் கல்வித்துறை வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவாக 78,268 கோடி ரூபாய் பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்கியதன் மூலம் தமிழக மாணவர்களின் நலனுக்கு மாண்புமிகு அம்மாவின் அரசு மிகுந்த முன்னுரிமை அளித்து வருகிறது என்பதை இந்த அவைக்கு பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கல்வியாண்டில் 100 நடுநிலை பள்ளிகள் உயர்நிலை பள்ளிகளாகவும்,
100 உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளியாகவும் தரம் உயர்த்தப்படும் என்று மாண்புமிகு அம்மாவர்கள் அரசு அறிவித்துள்ளது. மேலும் நபார்டு வங்கி மூலம் 200 கோடி ரூபாய் செலவில் பள்ளிகளின் உட்கட்டமைப்பு மேம்படுத்தப்படும் என்று அறிவிப்பை உள்ளபடியாக வரவேற்கத்தக்கதாகும். மாண்புமிகு பேரவைத் துணைத்தலைவர்களே, கடந்த காலங்களில் எல்லாம் மாணவர்கள் தாங்கள் தேர்ச்சி பெற்று விட்டோமா இல்லையா என்பது கூட தெரியாமல் இருந்த நிலையை மாற்றி மாண்புமிகு அம்மாவர்களின் அரசு எடுத்த சீரிய நடவடிக்கையினால் 2017-2018 பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு 2 நிமிடங்களில் தேர்வு முடிவுகள் மற்றும் அவருடைய மதிப்பெண்கள் 19 லட்சம் மாணவர்களுக்கு SMS மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளது என்பதை இந்த அவைக்கு பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் துணைத் தலைவர்களே, வள்ளுவன் பாரதி பாரதிதாசன் வார்த்தைகளுக்கு உயிர் கொடுக்கும் துறையாக இன்றைக்கு உயர்கல்வி திகழ்கிறது. புதிய உறுப்பு கல்லூரிகள், புதிய பாடப்பிரிவுகள், தகுதியான ஆசிரியர் நியமனம், மாணவர்கள் சேர்க்கையில் வெளிப்படையான தன்மை, இப்படி உயர்கல்வித்துறை ஒளி சிந்துகிறது. நவீன ஆய்வுக்கூடங்கள், பல்வேறு வகையான ஊக்குவிப்பு பரிசுகள், மாணவர்களுக்காக புதிய திட்டங்கள் என்று உயர்கல்வித்துறை என்று சமூகத்திற்கு செய்வது ஏராளம் தாராளம். மனிதனுடைய இரு விழிகள் போல அம்மாவினுடைய எண்ணப்படி நடக்கும் தமிழக அரசியல் பள்ளி கல்வியும் உயர்கல்வியும் இரு விழிகளாக செயல்பட்டு வருகின்றன. இன்றைக்கு உயர்கல்வி பயில்வோர் எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு அதிகரிப்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான். புதிய பாடத்திட்டங்கள், புதிய பணியிடங்கள், நவீன திட்டங்கள் என்று உயர்கல்வி என்று ஒளி சிந்துகிறது. இந்திய மாநிலங்களிலே உயர்கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய மாநிலம் இன்று தமிழகம்தான். இந்த ஆண்டு 4,620 கோடி ரூபாய் உயர்கல்விக்கு மாண்புமிகு அம்மா அரசு நிதி ஒதுக்கியுள்ளார்கள். மாண்புமிகு பேரவைத் துணைத் தலைவர்களே, அன்னை சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 16,000 அமைத்தல், இவற்றை விட மிக புண்ணியம் எது என்று கேட்டால் ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்றார் மகாகவி பாரதி. இந்த வரிகளுக்கு உயிரோட்டமாக இன்றைக்கு உயர்கல்வித்துறை செயல்பட்டு வருகிறது என்றால் மிக என்று. பாரதி கண்ட கனவு இன்றை நினைவாகி உள்ளது. பட்டங்கள் பெறுவது, சட்டங்கள் இயற்றுவதற்கு ஆண்களுக்கு சரிநிகர் சமம் பெண்கள் என்பதை நிரூபித்து இன்றைக்கு புதிய உலகத்தை நோக்கி உயர்கல்வி புறப்பட்டுள்ளது. மாண்புமிகு இதே தேவி அம்மா அவர்களையும் துயில்கொள்ளும் திசை நோக்கி வணங்கி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு துணை முதலமைச்சருக்கும், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கும், மாண்புமிகு துணை பேரவைத் தலைவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.